கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 மாச இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் கிறிஸ்துவின் சரீரம், அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஜோயல் எயிட் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களிடத்துல கர்த்தர் முழுவதுமாக மறுபடியும் வெளிப்படுத்தினைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதாவது ஜோயே லைட் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஜோயே லைட் அப்படின்னா என்ன அப்படின்னா தெய்வீக ஜீவன், அதாவது கிரேக்க மொழியில தெய்வீக ஜீவனுக்கு ஜோயே அப்படின்னு, ஆத்தும ஜீவனுக்கு சூக்கே அப்படிங்கிற அர்த்தம் உண்டு, மாம்ச ஜீவனுக்கு பயாஸ் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இதில் ஆண்டவர் நமக்கு முனிஷ்டிக்கு தந்த பெயர் என்னன்னா ஜோயே லைட், அதாவது ஜீவ ஒளி அப்படிங்கிறது அர்த்தம், தெய்வீக ஜீவ ஒளி. இதை இந்த மினிஸ்ட்ரி தொடர்ந்து போய் கொண்டு இருந்தது. ஒரு 2 மாச கேப், அதாவது சில காரணங்களால இது நிறுத்தப்பட்டிருந்தது. மறுபடியும் கர்த்தர் இதை ஆரம்பிச்சு பிரகாசிக்க செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்புள்ள கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, நாம் இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜோயே லைட் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத இப்போ கர்த்தர் ஏன் அவருடைய மகிமைக்காக இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால், ஏன் அப்படின்னால் கிறிஸ்துவின் சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். இன்னைக்கு அநேக சபைகள் இருக்கிறது, அநேக சபைகள் அது கிறிஸ்துவின் சரீரமாக வாழ்ந்து காமிக்கப்படுகிறதா, நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்று நாம் குறைவாகவே பார்க்கிறோம். ஏனென்றால் அநேக சபைகளில் நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற போட்டி நிலவுகிறது. இதில் என்னவென்றால் மாம்சம் அதிகமாக செயல்படுகிறது. பல ஏற்பாட்டில் யூதர்கள் பாரம்பரியத்தின்படி ஒரு மதத்தை ஏற்படுத்தின பிரகாரம் கர்த்தர் ஒரு மதத்தையோ பாரம்பரியத்தையோ ஏற்படுத்தும்படி அவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த காரியம் சபைகளில் நடைபெற்று வருகிறதே நீங்கள் அறிவீர்கள். இதை கிறிஸ்துவின் சரீரம் அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் இந்த மினிஸ்ட்ரியுடைய நோக்கம். அதாவது கர்த்தருடைய நித்திய திட்டத்தை நிறைவேற்றுறது தான், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறது தான் இந்த மினிஸ்ட்ரியோட நோக்கம். அது மட்டுமல்ல, கர்த்தர் முழுவதுமாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால், அதாவது சேவ் த சின்னர்ஸ், எடிஃபை த சேன்ஸ், பில்ட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படி சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா பாவிகளை ரட்சிக்கணும், பாவிகளை ரட்சித்து சபையில் கொண்டு வந்து பரிசுத்தவான்களை சீர்படுத்தி கிறிஸ்துவின் சரீரமாக கட்டப்பட வேண்டும். இது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். இந்த கிறிஸ்துவின் சரீரம் ஒரு லோக்கல் மட்டுமல்ல, பிரபஞ்சம் அளவும் சரீரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது கர்த்தருடைய பெரிதான இறுதிய விருப்பம். இந்த இறுதிய விருப்பத்தை கர்த்தர் முழுவதுமாக இந்த மினிஸ்ட்ரிக்கு வெளிப்படுத்த கர்த்தர் அவருடைய கிருபையால், அவருடைய இரக்கத்தால், அவருடைய மன உருக்கத்தினால இதை வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் இந்த மினிஸ்ட்ரியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் இதுக்கு முன்னாடி கிறிஸ்ட், அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஜோயே லைட் மினிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா தெரியாது, ஆனால் இப்போ கர்த்தர் முழுவதுமாக இதை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் முழுவதுமாக அநேக பிள்ளைகள் இன்னைக்கு தனித்துவமாக இருக்கிறதும், அதாவது கிறிஸ்துவின் சபைக்கு போகாமல் சரீரத்தை அனுபவிக்காமல் சரீர வாழ்க்கை என்ன என்கிறதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிற அநேக சர்ச்சஸ் இருக்கு, அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. தனித்துவமாக நம்ம முழுவதுமாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், சபைக்குள்ளே போய் அங்கே முழுவதுமாக நான் ஒழுங்குபடுத்தப்பட்டு, நான் அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு திரும்ப உருவாக்கப்பட்டு நான் கட்டப்படுகிறத விரும்பலை அப்படின்னு சொல்லி இருக்கிற அநேக நபர்கள் உண்டு. அந்த நபர்களுக்கு கர்த்தர் முழுவதுமாக வெளிப்படுத்த போகிறார். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் அடித்து உருவாக்க கிறிஸ்துவை, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் வருகிற உபத்திரவ காலத்தில் நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது குறித்து கிறிஸ்துவின் சரீரம், அதாவது ஜோயே லைட் மினிஸ்ட்ரியின் சார்பாக அநேக காரியங்கள் உங்களுக்கு பகிர்ந்திருந்தாலும், இன்னும் அதிகமாக அவர்கிட்ட நெருங்கி ஐக்கியத்தோடு அவருடைய வெளிப்பாட்டின்படி நம்ம இன்னும் அநேக காரியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, ஏனென்றால் உபத்திரவ காலத்தில் இதை கர்த்தர் நடைமுறைப்படுத்துவார். இப்பொழுது நீங்கள் சிலுவையினூடாக தூக்கி வர விருப்பமில்லை என்றால், உங்களை அடித்து உருவாக்க உங்கள் ஆத்மாவை பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்க விருப்பமில்லை என்றால், இந்த உபத்திரவ காலத்தில் கர்த்தர் இதை செய்ய அந்திகிறிஸ்துவையும் சாத்தானையும் பயன்படுத்துவார். அதில் கண்டிப்பாக நாம் வந்து உருவாக்கப்பட்டு நாம் வளர்ச்சி அடைந்து நம்ம மெச்சூர் சயின்ஸா மாறுவோம். அதற்காகவே இந்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு வெளிப்படுத்துறது தான் இந்த ஜோயே லைட் மினிஸ்ட்ரியின் பெரிதான நோக்கம், தேவனுடைய இறுதிய விருப்பம், தேவனுடைய இறுதிய திட்டத்தின், அதாவது காட்ஸ் எட்டர்னல் எக்கனாமி அப்படிங்கிறத கர்த்தர் முழுவதுமாக வெளிப்படுத்தி தந்திருக்கிறபடினால், இதை உங்களுக்கு, அதாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும், அநேக பிள்ளைகள் சரீரமான சபையாக எல்லா லோக்கல்லையும் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து காமிக்கவும் கர்த்தர் பிரியப்படுகிறார் என்பதை வெளியாக்குறது தான் இந்த மினிஸ்ட்ரியுடைய பெரிதான குறிக்கோள்.
கர்த்தர் முழுவதுமாக இதை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் நாம் இந்த செய்திக்கு கடந்து போகிறோம். இந்த செய்திக்கு முன்பாக எதை பற்றின செய்தி அப்படின்னா, அதாவது கர்த்தர் முழுவதுமாக இந்த வார்த்தையை கொடுக்க விருப்பமாக இருக்கிறார். அதை உங்களிடம் இந்த வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வாசித்து ஒரு சின்ன ஜபம் பண்ணி நாம் இந்த செய்திக்குள் கடந்து போகலாம். வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது மத்தேயு 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, அதாவது இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் தலையை குனிந்து என்னோடு ஜெபிங்க. அன்புள்ள பிதாவே, மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை நீர் விளக்கி தருவீராக. ஆவியானவர் வெளிப்பாட்டின்படி, உம்முடைய வெளிச்சத்தின்படி, அன்பு தகப்பனே, உம்முடைய வெளிப்பாட்டின்படி ஒரே ஆவியானவரால் அடியனோடு பேசுவீராக. அநேக பிள்ளைகளுடைய கண்களை திறந்து ரட்சித்து மீட்டு திருப்புவீராக ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உம்முடைய அபிஷேகம் என்னை மூடட்டும் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. பேசுவது நான் அல்ல, நீர் பேசுவீராக. சிலுவையின் மறைவுக்குள் அடியனை மறைத்துக் கொள்வீராக. இதற்காக நன்றி ராஜா. பார்க்கிற பிள்ளைகள் எளிதாக புரிந்து கொள்ளவும், ஆவியிலே அவர்கள் முழுவதுமாக எழும்பி பிரகாசிக்கவும் என் கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படி நீ செய்தபடினால் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம். கர்த்தர் முழுவதுமாக இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் சிறு குழந்தையா இருக்கலாம், அல்லது சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் என்னோடு, அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறத நீங்கள் கேட்க தயாரா இருந்தீங்கன்னா, உங்க காதுகள் செவிகளை திறக்க அவர் தயாரா இருக்கிறார். உங்கள் இருதயத்தை திறக்க அவர் தயாரா இருக்கிறார். இந்த வார்த்தையில சொல்லப்படுறது பாத்தீங்களா, அதாவது மலை பிரசங்கத்தை முடித்து கர்த்தர் வரும்போது இந்த காரியத்தை நடக்குது. அதாவது ஒரு குஷ்டரோகி, குஷ்டரோகின்னு சொல்லும் போது நீங்க சிரிக்காதீங்க. ஏன்னா குஷ்டரோகி சொல்லும் போது உள்ளிருந்து எல்லா இடமும் பரவுறதுதான் குஷ்டரோகம். அதாவது குஷ்டரோகி யார் அப்படின்னா, குஷ்டரோகி அப்படி சொல்லும் போது நீங்களும் நானும் தான் குஷ்டரோகி. அதாவது முழுவதுமாக இந்த பூமியில படைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் குஷ்டரோகி ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அதாவது ஆதாமுக்குள்ள கீழ்படியாதவர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களும், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களும், தேவனுக்கு முழுவதுமாக அடங்காதவர்களுமாக இருக்கிற பிள்ளைகள் தான் குஷ்டரோகிகள். அதாவது உள்ளே இருந்து முழுவதுமாக பரவப்படும், அதாவது ஆதாமுக்குள்ளே இருந்து இந்த பூமி முழுவதுமாக பரவப்பட்டது தான் இந்த குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, தேவனை ஆராதிக்க முடியாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யூதரில் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதாவது ஆதாமை முழுவதுமாக தெரிந்து கொண்டு அவன் பாவத்தை முழுவதுமாக பெற்றுக்கொண்டபடினால் அவனுடைய சுபாவம் எப்படி மாறித்து அப்படின்னா, பாவ சுபாவமாக மாறிட்டு ஆதாமுக்குரிய எல்லாரும் மரணத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டிய காலம். ஏனென்றால் மரணத்துக்கூடாக கடந்து போக வேண்டும், இது கர்த்தருடைய கட்டளை. ஏனென்றால் பாவம் செய்கிற எல்லா ஆத்மாவும் மரித்தாக வேண்டும், இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பின்படி நம்ம எல்லாரும் குஷ்டரோகமாக இருந்தபடினால், நம்ம எல்லாரும் பழைய மனிதனாக இருந்தபடினால், அந்த பழைய மனிதன் எல்லாருமே குஷ்டரோகம் உள்ளவர்கள். நான் கூட குஷ்டரோகம் உள்ளவன். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையை கூட நீங்கள் உணரணும், நான் ஒரு குஷ்டரோகி அப்படின்னு. குஷ்டரோகினா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை விட்டு பிரிந்து, அதாவது எல்லாத்தையும் விட்டு பாளையத்துக்கு புறம்பே வைத்திருப்பாங்க. தேவனை ஆராதிக்க முடியாது, தேவன் கிட்ட நெருங்க முடியாது. எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய கலகத்தன்மை, நம்மளுடைய கீழ்ப்படியாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தோம். அதாவது தேவனிடத்துல நமக்கு எந்த ஒரு ஐக்கியமும் கிடையாது. இதனால நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம தனித்துவமா சாத்தானுக்கு அடிமையா, சாத்தானுக்கு விருப்பமா, சாத்தானுக்காக ஒரு அந்நாட்டையும், சாத்தானுக்காக ஒரு உலகத்தையும், சாத்தானுக்கு ஆதாயப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்தப்பட்டோம். அதுதான் சாத்தானுடைய கட்டிடமா இன்னைக்கு வந்திருக்கிறது உலகம். உலகத்தை முழுவதுமாக சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஆளுகைக்கு நம்மளை பயன்படுத்தி அநேக பிள்ளைகளை அதனோடு அடிமையாக்கி இருக்கிறான். இதுதான் குஷ்டரோகம் உள்ள பிள்ளைகள். இந்த குஷ்டரோகத்தை கர்த்தர் பார்த்தார். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 13:2 வாசிங்க. ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது, அசராவது, வெள்ளை படராவது உண்டானால், அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும், ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்படக்கடவன்.
அதிகளா, அதாவது குஷ்டரோகம் உள்ளவன் முதல்ல ஆசாரியரிடத்துல கொண்டு வரணும். அதாவது குஷ்டரோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணது, நம்ம தேவனுக்கு விரோதமா சத்ருவா இருந்தோம், நம்ம தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம். ஆனா கர்த்தர் முழுவதுமாக என்ன பண்ணார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர் ஆரோன், ஆரோனுடைய குழந்தைங்க. ஆனால் இப்போ பிரதான ஆசாரியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கர்த்தரா இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து அதாவது புதிய ராஜாவாக அந்த இடத்துல வரும்போது குஷ்டரோகம் உள்ள ஒருவன் வந்து ஆண்டவர்கிட்ட பணிந்து கொள்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக்கும், கர்த்தருக்கு சித்தமா அப்படிங்கிறத அவன் உறுதிப்படுத்துகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் அதாவது பரலோகத்தில் இருந்து அவர் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தது எதுக்குன்னா, என் பிள்ளைகளுடைய குஷ்டரோகத்தை எல்லாம் நீக்கணும், என் பிள்ளைகளுடைய பாவங்களை எல்லாம் நீக்கணும். ஏன்னா அவருக்கு சித்தம் இருந்தனால தான் அவர் மனிதனாக வந்தார், தம் பிள்ளைகளை அவ்வளவு நேசித்தார். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் தனித்துவமாக இருக்கீங்களா? தனிமையாக இருக்கீங்களா? என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, என் குடும்பத்தில் கடன் பாரமாக இருக்குது, என் குடும்பத்தில் மனைவி பிள்ளைக புருஷனுக்கு மத்தியில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நோய்களா இருக்கு, எதை செஞ்சாலும் தோல்வியா இருக்கு, நான் எந்த வேலை செஞ்சாலும் அது முழுவதுமாக எனக்கு நிராகரமா, ஒரு லாபத்தையும் பெற்றுத்தர மாட்டேக்கு, எல்லாமே எனக்கு சாபமா இருக்கு. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, இந்த இடத்துக்கு யார் உங்களை கொண்டு வந்தா அப்படின்னா, தேவனை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம், நம்ம குஷ்டரோகம் உள்ளவர்களா, தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறவர்களா, தேவனுக்கு கீழ்ப்படியாம உள்ளவர்களா. அநேக பிள்ளைகள் அந்த குஷ்டரோகம் உள்ளவன் வந்தது போல கர்த்தராய் இயேசு கிறிஸ்துட்ட வரமாட்டேங்கிறோம், அவன் முழுவதுமாக தேடி ஓடி வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படி சொன்னார். அதே போல இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தராய் இயேசுவே நான் குஷ்டரோகி தான் ஆண்டவரே, நான் பாவம் செய்தவ தான் ஆண்டவரே, நான் கீழ்ப்படியாம இருந்தவ தான் ஆண்டவரே, என்னுடைய பாவ சுபாவம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக ரெச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் கிட்ட வந்தோம்னா, ஏன்னா அவரை ஆராதிக்காத இருந்தனால தான் நம்ம இந்த கேடான சிந்தனையில இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகளை பாருங்க, கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அதாவது அநேக பிள்ளைகளுடைய ஒய்ஃப், அதாவது அநேக பிள்ளைகள் முழுவதுமாக கல்யாணம் கட்டி கொடுத்த வீட்டில் ஒரு நல்லா வாழ்றாங்களான்னா இல்லை. எதற்காக அப்படின்னா, நம்ம முழுவதுமாக ஆண்டவர் சொல்றாரு, சிஷ்டிகரை சேவிக்காம நம்ம வேற ஒன்றை சேவித்து கொண்டிருக்கிறோம். இது என்னென்ன ஆவிக்குரிய விபச்சாரம்? அதாவது படைத்த தேவனை விட்டுட்டு இன்னொருத்தரை நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை செல்லா இருக்கலாம், ஒருவேளை பணமா இருக்கலாம், அல்ல உலகத்துக்குரிய காரியமா இருக்கலாம், ஒருவேளை நீங்க புறம்பான விக்கிரகத்துல இருந்து விடுதலையா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு விக்கிரகம் இருக்கும். இதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்மளை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதாவது ஆணோட ஆண் முழுவதுமாக அவலட்சணமா நடக்கும்படி இன்னைக்கு கூட செய்தித்தாளில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரின சேர்க்கைக்கு நியாய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, நியாய தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. இது ஆண்டவருடைய பார்வையில் விரோதமான செயல். ஆனா இன்னைக்கு ஆணோட ஆண் பெண்ணோட பெண் பண்ணலாம். சொதோம் குமரா பட்டணத்தை கர்த்தர் அழித்தது தெரியாம, அதாவது ஆண்டவர் முழுவதுமாக தேவ தூதர்கள் தேவ குமாரர்களை அழகுள்ளவங்களா கண்டு மாம்சம் அந்நிய மாம்சத்தோடு சேர்ந்ததை அறியாம, நித்திய அக்கினிக்காக அவங்க கட்டி வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறத அறியாம நியாய தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜுகள் அனைவரும் உண்டு. எதற்காக அப்படின்னா, ஆண்டவர் இதை முழுவதுமாக கொடுத்தார். எதுக்காகன்னா, அவங்க அவலட்சணமா, அவங்களுக்கு எல்லாரும் உலகம், அவங்க பதவி, அவங்களுடைய பட்டம் தான் அவங்களுக்கு என்னதுன்னா தெய்வம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தெய்வம் கிடையாது. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, நீங்க கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை தேவனா நீங்க ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்மால ஆண்டவரே என் குஷ்டரோகத்தை சுத்தமாக்க உமால முடியும், ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டு அப்படி சொல்லும்போது, ஆண்டவர் அவருக்கு அந்த வல்லமை உண்டு அப்படிங்கறத நீங்க விசுவாசித்தீங்கன்னா அவர்கிட்ட வரலாம். அவர்கிட்ட வந்தோம்னா என்னன்னா, ராஜாவை நம்ம ஆராதிக்கலாம். ஆராதிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம குஷ்டரோகம் நீக்கப்படணும், நம்ம குஷ்டரோகத்தை மன்னிக்கப்படணும் மட்டும் இல்ல, அது கழுவப்படணும். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறோம், ஆண்டவர் நம்மளை மன்னிச்சுட்டார். ஆனா மன்னிச்சதுக்கு அப்புறம் நம்ம கழுவப்படணும், அதாவது சுத்தமாக்கப்படணும். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, அது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. ஏன் அப்படி என்றால், இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வீட்டுல ஒரு சமாதானம் கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது, அவங்க கர்த்தருக்குள்ள கலிகூற முடியல. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய சாபங்கள், அதாவது நம்ம வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 5:24 நீங்க வாசித்து பாருங்க, சிலருடைய பாவங்கள் வெளிப்படையா இருக்கிறதுனால நியாயம் தீர்க்கப்படுது, உடனே கர்த்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறோம், அவருடைய ரத்தத்தினால கழுவுறாரு. ஆனா சிலருடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கு, அவங்களுக்கு முக்காடு இருக்கிறதுனால அவங்கள பின்தொடர்கிட்டே இருக்கு, அதாவது அவங்க சந்ததியை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு சாபம், அதாவது அவங்களுடைய பாவங்கள் பின்தொடர்ந்து அந்த சந்ததியை பாழாக்கி கொண்டே இருக்கு. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே,
நீங்க கொஞ்சம் நினைத்து பாருங்க, இந்த குஷ்டரோகம் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து இன்னைக்கு எதற்காக இந்த இருதயம் முழுவதுமாக கேடான சிந்தைக்கும் கேடான அசுத்தத்துக்கும் ஆண்டவர் எதற்கு ஒப்பு கொடுக்கிறார் தெரியுமா? அவரை அறிகிற அறிவை நம்ம பிரியப்படலை, நம்ம அறிவுல அவரை அறிந்து கொள்ள பார்க்கிறோம் இல்லைங்க, அவருடைய அறிவுல அவரை அறிந்து கொள்ள நம்ம முழுவதுமாக அவரை அறிந்து கொள்ள பிரியப்படணும். அது மட்டும் இல்ல, அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை சேவிக்கணும். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட நபர்கள், இந்த தீர்ப்பு கொடுத்த நபருக்கு கூட அந்த காரியம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அதாவது தீர்ப்பை எழுத ஆண்டவர் முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருக்கணும். எதுக்காகன்னா, எதற்காக அவங்க இப்படி போறாங்க? இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், இல்லை என்னுடைய மறு சந்ததியா இருக்கட்டும், கோடிக்கணக்காக பணம் சம்பாதிச்சாலும் அது நமக்கு சந்தோஷம் இல்லைங்க. ஆனால் அந்த பிள்ளைக தேவனை ஆராதிக்கி தேவனை மகிமைப்படுத்துது, தேவனை சேவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. இதனால தான் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னும் குஷ்டரோகமாகவே இருக்காங்க, அவங்க குடும்ப சாபத்துக்குள்ளேயே இருக்கு, அவங்க குடும்பம் விடுதலையாக முடியாமல் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறதை பண்ணாமல் நம்ம விருப்பத்தின்படி, நம்ம மாம்சத்தின்படி, நம்ம ஆத்மாவின்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைக பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்படுவாங்க. நீங்க லேவியராகமம் 13:44-45 வாசித்து பாருங்க. அதாவது புறம்பே தள்ளப்பட்டு பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்படுவாங்க. இவங்க சுத்தமானதுக்கு அப்புறம் பிரதான ஆசாரியர்கிட்ட வந்து காமித்து அதுக்கப்புறம் தான் தேவனை ஆராதிக்க முடியும். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக முழுவதுமாக வந்து சிலுவையில நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பாவத்தின் வல்லமை, நம்மளுடைய சுயம், நம்மளுடைய பழைய மனிதன், நம்மளுடைய ஆத்ம ஜீவன், நம்மளுடைய இயற்கை ஜீவன், நம்மளுடைய உலகம், சாத்தான், அசுத்தாவி எல்லாத்தையும், சாபம் எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாருங்க. இதை நம்ம விசுவாசித்தா போதும். இதுக்கு நான் நிறைய பேருக்கு போய் தான தர்மம் பண்ணேன் இல்லை, நான் நல்லபடியா நன்மை செய்தேன் இல்லை, நீங்க நன்மை செய்தாலும் அதனுடைய ஊற்று யாருன்னா சாத்தான்கிட்ட இருந்து தான் வருது. ஆனா கல்வாரி சிலுவையில் போய் நம்ம முழுவதுமாக பழைய மனிதன் மரிக்கணும், குஷ்டரோகம் உள்ள மனிதன் மரிக்கணும், முதல்ல அவன் இரத்தத்தினால சுத்தமாக்கப்படணும், அந்த இரத்தத்தினால சுத்தமாக்கப்பட்ட பின் அதுக்கப்புறம்தான் அவனை என்னால கர்த்தர் அபிஷேகிப்பார். இதை நீங்க எதுல பார்க்கலாம்னா லேவியராகமம் 14:2-9 மட்டும் நீங்க வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், அதாவது இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதுக்கு அப்புறம் இந்த வலது காதுல, வலது விரல்ல, வலது கால் விரல்ல ரத்தத்தை பூசுவாங்க. ரத்தத்தை பூசுறதுனா என்ன அர்த்தம்னா, நம்ம மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டுட்டோம், எனக்கு முழுவதுமாக குஷ்டரோகம் நீக்கப்பட்டுட்டு கல்வாரி சிலுவையில கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். இந்த குஷ்டரோகத்தை நீக்க அவர் கல்வாரி சிலுவையில மரித்து அவருடைய இரத்தத்தினால நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். இந்த சுத்தமாக்கணும் உடனே ஆண்டவர் முழுவதுமாக நம்ம சபைக்குள்ள கொண்டு வரப்படுகிறோம். அவரை மனம் திரும்பி விசுவாசித்த பிள்ளைகள், அதாவது ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியை பிறப்பித்து உள்ள வந்து தங்குறார். இதுதான் மறுபடி பிறப்பிக்கப்படுகிறது. மதம் சொல்றது போல, அதாவது நம்ம இப்போ வந்து பழைய ஆத்மா இருக்கு, நான் திருந்தி வாழ்றது, இதுதான் மதம் சொல்லும். இது ஆண்டவர் முழுவதுமாக மறுபடி பிறக்கிறது அல்ல, இது ஆண்டவர் நிராகரிக்கிறார். இது மனிதனுடைய பார்வையில நான் தவறு செஞ்சிட்டேன், நான் வந்து கால்நடையா நடந்து போறேன், என்னுடைய பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்யறேன் அப்படின்னா அது பாவம் மன்னிக்கப்படாது. அவங்க நித்திய நகர நரகத்துக்கு தான் அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. அவங்க சொந்த முயற்சினால தன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய ரட்சிப்பு இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அவருடைய இரத்த சிந்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தாவியானவரால் மறுபடி பறந்த உடனே பரிசுத்தாவியானவர் நம்ம ஆவியில் வந்துடுறார். வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த 14 லேவியராகமத்துல இரத்த பூசினதுக்கு அப்புறம் எண்ணெயை, அதாவது அவருடைய சமூகத்துல 7 தொழிச்சுட்டு எண்ணெய வலது காதலையும் அதே போல இரத்தத்துக்கு மேல பூசுவாங்க. இது என்னன்னா புதிய ஜீவனால், அதாவது தெய்வீக ஜீவனால் அவங்களை அபிஷேகிக்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, இப்படி நம்ம குஷ்டரோகம் நீங்கணும்னு ஆண்டவர் பிரியப்படுறாரு. இப்படி குஷ்டரோகத்தை எல்லாம் இந்த பூமியில உள்ள எல்லா நபர்களும், ஆதாமுக்குரிய அவ்வளவு நபர்களும் குஷ்டரோகத்தினால் நிறைந்திருக்கிற பிள்ளைங்க, இப்படி தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைங்க. நீங்க கேட்கலாம், சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளும் இப்படி அநேக பேர் இருக்கிறாங்க. ஏனென்றால் சபைக்குள்ளையும் தேவனுக்கு பிரியமாக நடக்காம, தேவனுடைய சபையில ஒன்றாக்காம, தன் சுயத்தினால, தன் பிரிவினைனால, தன்னுடைய சொந்த எண்ணத்தினால, தன்னுடைய சொந்த கருத்தினால அநேக பேர் பிரிந்திருக்கிறாங்க. ஏன்னா என்னாகமும் 12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சபைக்குள்ள மீரியாம் அவன் முழுவதுமாக
எதிர்த்து நிற்கிறார். அதாவது ஊழியக்காரருக்கு, கிறிஸ்துவுக்கு, சபைக்கு, அதாவது ஊழியக்காரங்களுக்கு இப்படி எதிர்த்து நின்று நீங்க வாசிங்க. அதுல 12:10 வாசிங்க. அவளை கர்த்தர் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணனால குஷ்டரோகம் வர பண்ணுகிறார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். அதாவது குஷ்டரோகியாகிறாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய பிரிவினைகள் என்னன்னா, மாம்சத்துல போட்டி, மாம்சத்துல பொறாம, மாம்சத்துல இருக்கிற எல்லா நிறைய சபைகள்ல சபை ஆசீர்வாதமா இருக்கு. கிறிஸ்துவின் சரீரம், தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் உள்ள சில ஜீவனின் வளர்ச்சி இல்லாதவங்க சுயமா தன்னுடைய எண்ணத்தின்படி, தன்னுடைய கருத்தின்படி வாழ்ந்து குஷ்டரோகமா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னன்னா தேவனுக்கு கலகம் பண்றாங்க. அதாவது கர்த்தர் முழுவதுமாக இதை நிராகரிக்கிறார். எதற்காக அப்படின்னா, தேவனுக்கு பிடிக்காத ஒன்று என்றென்னா கலகம் பண்றது, கீழ்ப்படியாம இருக்கிறது. தேவன் மகிமை படுகிறாரா? தேவனோடு இணைந்து செல்கிறோமா? நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவரை சேவிக்கிறோமா? அந்த பயம் இன்று இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, நாம முழுவதுமாக நீங்க உணரணும், நாம இன்னும் ஒரு மண்ணு தான், நாம இன்னும் முழுவதுமாக குஷ்டரோகம் உள்ள பிள்ளைகள் தான். ஆனா கர்த்தர் நமக்குள்ள வந்து அந்த குஷ்டரோகத்தை நீக்கி கொண்டு இருக்கிறார். அதாவது முழுவதுமாக நீக்கி விட்டார். அவருடைய ஜீவனை நமக்குள்ள கடத்தி அவரை போல மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, அந்த குஷ்டரோகம் சுத்தமான உடனே அவனை போய் ஆண்டவர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவார்னா, ஆசாரியர் செய்யற முறையின்படி போய் செய். இன்னைக்கு அநேக பேருக்கு ஒரு கருத்து உண்டு, இது ஏன் ஆண்டவர் கிருபையின் காலம் தானே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் புதிய ராஜாவை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஏன் மறுபடியும் பழைய ஏற்பாட்டின்படி போய் செய்யணும் அப்படின்னு. ஆண்டவர் முழுவதுமாக நியாயப்பிரமாணத்தின்படி இதை செய்தார். அதாவது நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை எப்போ நிறைவேறப்பட்டது என்றால் கல்வாரி சிலுவையில். அதனால தான் அந்த நபரை போய் ஆசாரியருக்கு காமித்து நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொன்னார். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில அவர் எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி முடித்தார். அதனாலதான் ஆண்டவர் முழுவதுமாக இன்று ஒரு நபர் விசுவாசித்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர், நான் முழுவதுமாக பாவி, நான் ஒரு குஷ்டரோகி, நான் பாவத்தினால அடிமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி அவருடைய நாமத்தை கூப்பிடும் போது அவரை விசுவாசித்து அவர் ரட்சிக்கப்படுறாங்க, அவர் மீட்டு திருப்பப்படுற. ஏன்னா கல்வாரி சிலுவையில உங்களுக்காக அவர் செய்ய வேண்டியது எல்லாம், அவர் ஆயிரம் எண்ணங்கள், சொந்த கருத்து, சொந்த மாம்சங்கள் செயல்படுகிறபடினால் சபையில் ஒரு கட்டிடம் கட்டப்பட முடியாமல் கர்த்தரோட கர்த்தர் சொன்னது போல அவர் கட்டிடத்தை விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஆபிரகாம் எப்ரேயர் 11:10 வாசித்தீங்கன்னா, தேவனுடைய கட்டடத்துக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். இந்த கட்டடம் யாரால கட்டப்படுதுன்னா, கர்த்தரால. சபை இன்னைக்கு யாரால கட்டப்படுதுன்னா, தேவனால கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவரின் அதிகாரத்தின் கீழ் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல நிறைய பேர் தனித்துவமா தன் சொந்த மகிமையை தேடி ஓடின நபர்கள் அநேகர், அவங்கள பத்தி நான் பேசல. இந்த குஷ்டரோகம் முழுவதுமாக சபைக்குள்ள வருகிறது. அதை விட ரொம்ப அதிகமான கேடானதா இருக்கிறது, சபைக்குள்ள வராம அநேக பிள்ளைகள் இன்னைக்கு குஷ்டரோகத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதும் பார்க்க முடியாம இருக்கிறதும் அதிக கஷ்டமான பகுதியா இருக்கு. அநேக பிள்ளைகள் இன்னைக்கு முழுவதுமாக, அதனாலதான் ஆண்டவர் சில காரியங்கள்னால இன்னைக்கு நீங்க அநேக பேர் கேட்கலாம், பூமியில ஏன் இந்த நியாய தீர்ப்பு, பூமியில ஏன் இப்படி வருது, பூமியில ஏன் இந்த வெள்ளம் வருது. ஆண்டவர் சொன்னது போல துன்மார்க்கமான நபர்களை ஆண்டவர் ரட்சிக்கணும்னு பிரியப்படுறாரு. அவங்க முழுவதுமாக கேடான சிந்தைக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறாரு. எதற்காகனா, இந்த பூமியை சுத்திகரிக்க வேண்டியது இருக்கு, இந்த உலகத்தை அவர் பக்கம் இழுக்க வேண்டியது இருக்கு, அதனால இந்த காரியத்தை செய்யறாரு. அநேக பிள்ளைகள் இப்படி எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட, கிறிஸ்து ஒருவர் தான், கிறிஸ்து ஒருவர் தான் எல்லா வம்சமும் ரட்சிக்கப்பட முடியும். ஏன்னா இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அதாவது அவருடைய வித்தினால ஹோல் உலகத்தையும் சுதந்திரமா பெற்றுக்கொள்வாருங்கிற வாக்கு தத்துவத்தை கொடுக்கும் போது அவர் விசுவாசித்தார். கிறிஸ்துவனாலதான் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், கிறிஸ்துவாலதான் ஒரு பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், கிறிஸ்துவாலதான் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், கிறிஸ்துவாலதான் ஒரு உலகம் ஆசீர்வதிக்கப்படணும். நாளைக்கு புதிய எருசலேம் கிறிஸ்துவனால நிறைந்து அவருடைய நீதியின்
வானமும் பூமியும் உண்டாகி மகிமையா இருக்கும். அப்போ அவருடைய இருதயம் தேவனுடைய இருதயம் திருப்தியா இருக்கும். இதுதான் உண்மையான இளைப்பாறுதல். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, இப்படி அநேக பிள்ளைகள் இன்னைக்கு கஷ்டத்தோடு போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வேதனைகளோடு ஓடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். என்னுடைய பிள்ளை இப்படி நடக்குது, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ரட்சிப்பு இல்லை, எதற்கு காரணம் அப்படின்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்துட்ட நீங்க வரணும், உங்க கால்களை முடக்கணும். முழுவதுமாக ஆண்டவரே என் பிள்ளை ஒரு குஷ்டரோகியா இருக்கே, ஆண்டவரே நான் ஒரு குஷ்டரோகியா இருந்தேனே, என்னுடைய பிள்ளையா இருக்க கூடாது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா இருக்கணும். மாம்சத்தின்படி பிறக்கிறதெல்லாம் மாம்சமா இருக்கும், ஆவியின்படி பிறக்கிறதெல்லாம் ஆவியா இருக்கும். நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, என் பிள்ளை உம்முடைய பிள்ளை அப்படி நீங்க கையில கொடுங்க, கர்த்தர் கண்டிப்பா ரட்சிப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த குஷ்டரோகத்தை பத்தி நான் இன்னும் அதிகமா பேசலாம், கிடைக்கிற டைம் கொஞ்சமா இருக்கிறபடினால் நான் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்தது பிரகாரம் கொடுத்திருக்கிறேன். நீங்க லூக்கா 17வது அதிகாரம் வாசிக்கும் போது கூட 10 குஷ்டரோகிகளை குணமாக்குவார், ஒரே ஒரு குஷ்டரோகி வந்து நன்றி சொல்லுவான். அதே போல இன்னைக்கு அநேக பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, ஆனா ஒரு பிள்ளைகளும் சபைக்குள்ள வர்றதுக்கு சில பேர் தான். எதுக்கு தெரியுமா? அநேக பிள்ளைகள் தன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான் கர்த்தர்கிட்ட வராங்க, தன் கடமைக்காக மட்டும்தான் கர்த்தர்கிட்ட வராங்க. தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அநேக பிள்ளைகள் வர முடியல. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, இப்படி நம்ம முழுவதுமாக நம்மளை உணரணும். நம்ம ஒரு குஷ்டரோகமான பிள்ளைக நம்ம முழுவதுமாக ஆண்டவர் குணமாக்கினாரே. ஆண்டவர் அநேக பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அநேக பிள்ளைகளுக்கு நோய்களை குணமாக்கியிருக்கிறார், அநேக பிள்ளைகளுக்கு கடன் பாரத்தை தீர்த்திருக்கிறார், அநேக பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் சபைக்குள்ள வர அவங்களுக்கு மனதில்லை. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன தேவை இருந்ததுன்னா தம் புள்ள கல்யாணம் நடக்கணும், அதான் முதன்மையா இருந்தது. அந்த டைம்ல அவங்களுக்கு கடன் பாரம் கொடுக்க வேண்டியதா இருந்தது, அதான் முதன்மையா இருந்தது. அந்த டைம்ல அந்த நொண்டி நடக்க வேணும், அந்த நோய் குணமாகணும், அதுதான் அவங்களுக்கு முதன்மையா இருந்தது. ஆனா தேவனுடைய திட்டம் அவங்களுக்கு முதன்மையா இல்லைங்க. இப்படி அநேக பிள்ளைகள் இன்னும் சபையில இணையப்படாம, இன்னும் சரீரமான சபைக்குள்ள கொண்டு வரப்படாம, நான் தனித்துவமா இருக்கிற பிள்ளைங்க உண்டு. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பிள்ளைங்க கொஞ்சம் நீங்க நிதானித்து கர்த்தரோடு சிந்தித்து பாருங்க. உங்களுடைய தேவையை கர்த்தர் எதற்காக சந்தித்தார்? அவருக்குள்ளாக வந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒவ்வொரு அவயங்களும் செயல்பட்டா இன்று தேவன் முழுவதுமாக இந்த பூமியை எப்படி இல்லாமோ மாற்றுவார், அவரை போல மாற்றுவார். அதாவது நீதி உள்ள பூமியா மாற்றணுங்கிறது அவருடைய திட்டம். அதற்கு அநேக பிள்ளைகள் தேவைப்படுகிறார்கள். நீங்க எத்தனை பிள்ளைகள், எத்தனை வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க போறீங்க இன்னைக்கு உங்க சுயத்துல இருந்து? இன்னைக்கு அநேக பிள்ளைகள் செல்லுல அடிக்ட் ஆயிருக்கீங்க, லவ்ல அடிக்ட் ஆயிருக்கீங்க. இது எல்லாம் சாத்தான்கிட்ட இருந்து வருகிறது, இது எதுவுமே தேவன்கிட்ட இருந்து வருகிறது கிடையாது. நீங்க கொஞ்சம் உணர்ந்து பாருங்க, தேவனுடைய ஆவியில இருந்து உங்களுக்கு நீங்க உணர்ந்து பாருங்க, ஆவியில இருந்து நீங்க கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது உங்க சித்தமா, இல்ல இது என்கிட்ட இருந்து வந்த சித்தமா இருக்கும், இல்ல சாத்தானோடு மிக்ஸ் ஆகி கலப்படமா இருந்து வந்த சித்தமா இருக்கும். வாலிப பிள்ளைகளே, உங்க ஓட்டத்தை கொஞ்சம் திருப்புங்க, திருப்பி தேவனிடத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்க எல்லா இடத்துலயும் ஓடலாம், நீங்க எப்படினாலும் ஓடலாம், ஆனா கடைசியில நியாய தீர்ப்புல அவருடைய சன்னதியில வந்து நிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. கர்த்தர் முழுவதுமாக உங்களை அந்த சந்ததிக்கு திருப்பணும்னு விரும்புறாரு, இப்ப உள்ள சந்ததியை திருப்பணும்னு விரும்புறாரு. ஏன் இதை கர்த்தர் பகிர்ந்து கொள்கிறார்னா, இது கடைசி காலங்க, அதாவது இது கடைசி நேரம். அடுத்த ஜென்ரேஷன் நம்ம குழந்தைங்க வளர்ந்து வர்ற மட்டும் இந்த பூமி இருக்குமா? அதுக்குள்ள கர்த்தருடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை இருக்கும். அதனால இதை அவர் வெளிப்படுத்துறாரு. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, நீங்க கேட்டு உணருங்க. கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு தரணும்னு கர்த்தருக்குள்ள நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கேட்டு ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க, மீட்டு திருப்பப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல நம்ம முழுவதுமாக பேசும்போது அநேக, இன்னைக்கு கிராஸ் டிவியின் மூலமா 50 லட்சம் குடும்பம் பார்க்கறது சொல்றாங்க. இந்த 50 லட்சம் குடும்பத்தில் அநேக பேரை கர்த்தர் இருதயத்தை திறந்திருப்பாரு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிங்க. அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு சபையில நீங்க இணைந்து கொள்ளுவீங்க. தேவனுடைய வருகையில சபையில உள்ள பிள்ளை வளர்ச்சி அடைந்த பிள்ளைகள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அரை மணி நேரத்திலே அப்பா நீர் பேசினீர். ஆவியானவர் யாரையெல்லாம் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி தெரிந்து கொண்டீரோ அந்த பிள்ளைகளை நீர் தொடுவீராக. நீர் தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய இறுதிய விருப்பத்துக்காக இந்த ஊழியத்தை நீர் அப்பா முழுவதுமாக செய்கிறீர் ஆண்டவர. பிரதான ஆசாரியரோடு ஒன்றித்து செய்யும்படியாக என் கர்த்தர் எங்களை முழுவதுமாக அபிஷேகித்திருக்கிறீர். இன்னும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா உம்மோடு இணைந்து அடுத்த சந்ததி ஊழியம் பார்க்கும்படியாக உம்முடைய இறுதிய விருப்பத்தை உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றின கிறிஸ்து எல்லாருக்குள்ளும் உருவாக்கப்பட என் கர்த்தர் கிருபையும் நன்மையும் செய்யுங்கப்பா. இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.